நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பர் அருண். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நண்பர் ஒருவர் வந்து சிங்கப்பூரில் வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அவர் வந்து சிங்கப்பூருக்குள்ளே எப்படி வந்தார், அவர் என்னென்ன கஷ்டப்பட்டார், அவரோட அனுபவங்கள் என்ன, அவர் வந்து உங்களுக்கு சொல்கிற புதுசாக வர்றவங்களுக்கு சொல்கிற அறிவுரைகள் என்ன, அவர் எந்த நிலமையில் வந்தார், இப்போ எந்த நிலமையில் இருக்கார் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து அவர் வாயாலே சொல்ல கேளுங்க. கேட்டு இதிலிருந்து உங்களுக்கு வந்து என்ன தெரியுது, இதில் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி மாதிரி தான். அவர் எங்கேருந்து எங்கே வந்திருக்காரு அப்படின்றத பாருங்கள். பார்த்துட்டு இதிலிருந்து உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? இது மாதிரி வந்து வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முன்னேறினவங்க, சிங்கப்பூர் வந்து கஷ்டப்பட்டவங்க, இவங்களோட இன்டர்வியூவு, கோர்ஸ் என்னென்ன கோர்ஸ் படிக்கலான்னு அந்த கோர்ஸ் படித்தவங்களே சொல்கிற மாதிரியான இன்டர்வியூ, இந்த மாதிரி வந்து நம்ம அடுத்தடுத்து நான் நிறையா பிளான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சிங்கப்பூருக்குள்ளே வர்றதை பற்றின லேட்டஸ்ட் நியூஸு, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்ற எல்லா தகவல்களும், வேலை வாய்ப்புகளை பற்றின தகவலிலிருந்து எல்லா தகவல்களுமே நம்ம சேனலில் கிடைக்கும். நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும், உடனே உங்களால் பார்க்க முடியும். உங்களுக்கு எந்த சந்தேகம் எந்த விஷயத்தை பற்றி இருந்தாலும் எந்த டைமாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் கூடிய சீக்கிரம் வந்து ரிப்ளை பண்ணிடுவேன், ஓகேங்களா? ரிப்ளை பண்ணாமல் இருக்கவே மாட்டேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேர் ஊர் சொல்லுங்கள். என் பேர் லட்சுமிபாலன். ஆ, ஊர் வந்து லட்சுமிபுரம். லட்சுமிபுரம் எந்த மாவட்டம்? புதுக்கோட்டை மாவட்டம். புதுக்கோட்டை மாவட்டம். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? பிஇ சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். பிஇ சிவில் இன்ஜினியரிங்கா? ஊரில் எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஊரில் நான் வந்து 1.5 வருஷம் நான் சைட் இன்ஜினியராக வேலை பார்த்தேன், ஜூனியர் சைட் இன்ஜினியராக. ஓகே, எவ்வளோ நாள் வேலை பார்த்தீங்க? நான் 1.5 வருஷம் சைட் இன்ஜினியராக சென்னையில் வேலை பார்த்தேன். ஆ, எவ்வளோ சேலரி? சென்னையில் வந்து 12,000 ரூபா. 12,000 ரூபா வாங்கினீங்க? 1.5 வருஷம் சர்வீஸு. 1.5 வருஷம் சர்வீஸ். சரி, எப்படி சிங்கப்பூர் வந்து தெரிஞ்சது உங்களுக்கு, யார் மூலமாக தெரிய வந்தது? சிங்கப்பூர் வர்றதுக்கு எனக்கு ஐடியா ஃபஸ்ட்டு இல்லை, வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணதுனால. சரி, வீட்டில் சொல்கிறாங்களுக்காக கிளம்பி வந்தது. ஆ, சரி. நீங்கள் வந்து 1.5 வருஷம் சிங்கப்பூரில் இன்ஜினியராக வேலை பார்த்துருக்கீங்க, இங்கே வந்து என்ன இதில் வந்தீங்க ஃபஸ்ட்டு வரையில? ஃபஸ்ட் நான் ரொம்ப டெஸ்ட் அடிச்சு தான் வந்தது. டெஸ்ட் அடிச்சு நான் எஸ்பாஸ் ட்ரை பண்ணி, அப்போ இல்லை எஸ்பாஸ் கிடைக்கல. சரி, அதுக்கப்புறம் நான் டெஸ்ட் அடிச்சு, டெஸ்ட்டுக்கு வந்து எனக்கு 1.75, அப்போ இல்லை நான் 2017 டெஸ்ட் அடித்தேன். ஆ, சரி. டெஸ்ட் அடிச்சது நான் அடித்தது டெம்பர் ஃபார்ம் ஒர்க்கு. ஆ, ஃபுல்லாக அடித்து டெஸ்ட் அடித்ததுக்கு ஒன்றுமே 1.75. ஆ, அது போக மற்றது இங்கே கம்பெனிக்கு ரெடி பண்ணி வர்றதுக்கு இங்கே ஏஜென்ட் ஃபீஸ் வந்து 2,70,000 ரூபா. ஆ, மொத்தமாக எவ்வளோ? மொத்தமாகவே எனக்கு வந்து 4 ரூபாய்க்கு வந்துருச்சு. 4 ரூபா. இன்ஜினியரிங் படிச்சுட்டு டெஸ்ட் அடித்தது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா, எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அது நம்ம வீட்டில் வயலில் வேலை பார்க்கறனால வந்து அந்த இது வந்து நமக்கு ரொம்ப அவ்வளோ ஃபோர்ஸாக இல்லை. ஓகே, இருந்தாலும் இப்போ புதுசாக இருந்தது படகுறவர்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். டிம்பர் ஃபார்மருக்கு அலுமினியம் ஃபார்மருக்குலாம் பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சரி, இங்கே என்ன வேலையில் ஃபஸ்ட்டு வரப்போ என்ன வேலை சொல்லி உங்களை எடுத்தாங்க? ஃபஸ்ட்டு இங்கே வரும்போது ஒர்க்கருக்கு தான் போட்டு வந்தது. ஜென்ரல் ஒர்க்கர். அப்போயிலே நமக்கு இங்கே ஐடியா கொடுக்குறது இந்த இதில் வந்தால், இப்போ நம்ம இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இங்கே டூரிஸ்ட் விசாவில் வந்து நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணி கூட நம்ம அப்படி பண்ணலாம். அப்போலாம் அந்த இதுக்கு ஐடியா கொடுக்குறதுக்கு யாருமே இல்லை. அதுக்கு நம்ம இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாம் என்ன மாதிரி ஒரு நல்ல நல்ல கை உங்கள்கிட்ட இல்லை. சரி, அப்புறம் கம்பெனி எப்படி இருந்தது, வந்தோடனே வேலையெல்லாம் எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம், ஒரு 2-3 மாதம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ட்ராயிங்கில் அந்த இதில் வந்து ட்ராயிங்கெல்லாம் பார்த்து ஃபுல்லாகவே பேனல் ஃபுல்லாக வைக்கிறதே ஃபுல்லாகவே ஃபுல் கண்ட்ரோல் நான் தான் பண்ணிடுது. இன்ஜினியர் வந்தது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கராக தான். ஆ, ஓகே. இன்ஜினியர் கீழே எடுத்துகிட்டு இன்ஜினியர் எனக்கு ட்ராயிங்கை வந்து ஃபாலோ பண்ணி விட்டுருவார். நான் ட்ராயிங்கை வந்து ட்ராயிங்கை வச்சு நான் ஃபுல்லாக இருந்தது ஃபோட்டோ செக்ஷன் வச்சு நம்ம பேனல் மட்டும் வைக்கணும். நம்ம ஊரில் வந்து பிரிக்கு வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம வாலு கட்டுவோம். இங்கே வந்து ஃபோட்டோ செக்ஷன் வச்சு அதுக்கு தக்கன பேனல். அதாவது ஊருக்கு நம்ம ஊரிலே அது நல்லா டெவலப் ஆயிடுச்சு. அந்த இது பேனல் வச்சு கட்டுறது காஸ்ட்டு கம்மியாக இருந்து நம்ம ஊர்லேயே இப்போ நல்லா டெவலப் ஆயிடுச்சு. அதாவது ஊருக்கு இங்கே நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது. சரி, அதை கற்றுக்கிட்டீங்க வந்தோன்னே? ஆ, சரி. அப்புறம் எதுவும் கோர்ஸ் பண்ணீங்களா? எனக்கும் சூப்பர்வைசருக்கும் ரொம்ப இதாகிடுச்சு. அப்புறம் அதுலேருந்து 6 மாதத்துலேயே அந்த கம்பெனியில் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிட்டு திருப்பி ட்ரான்ஸ்ஃபர் லெட்டர் வாங்கி திருப்பி ஒரு சப்ளை கம்பெனிக்கு. எதனால் வந்து கம்பெனியில் கட் பண்ணீங்க?
ஆனால் சூப்பர்வைசருக்கும் எனக்கும் பிரச்சனை. ஆ சரி, சூப்பர்வைசர் என்ன பிரச்சனை, ஆனால் மேனேஜர் எனக்கு என்னோட கொஞ்சம் நல்ல லிங்க் ஆகுதுக்காக சூப்பர் எல்லாம் தமிழ் ஆளுக்காரன். சூப்பர்வைசர் வந்து தமிழ் ஆளு தான், நானும் தமிழ்னால சரி நம்ம விட்டோம்னா நமக்கு மேலே வந்தோடனே அப்படின்ட்டு மேனேஜர்கிட்ட வந்து சொல்லி இது ஒன்று ஊருக்கு போக சொல்லிட்டாங்க. என்னால் ஊருக்கெல்லாம் போக முடியாது, நீ டிரான்ஸ்லேட்டர் கூட இல்லாட்டி நான் எமௌண்ட் பண்ணி சொன்னதுக்கப்புறம் என் டிரான்ஸ்லேட்டர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் சப்ளை கம்பெனிக்கு வந்தேன். சப்ளை கம்பெனிக்கு வந்து அங்கே ஒரு 6 மாதம் வேலை பார்த்தேன். அது என்ன வேலை? அது வந்து ஃபைலிங் கம்பெனி, ஃபைலிங் ஒர்க் தான். அதில் வந்து வந்து வேலை எப்படின்னு கற்று ஃபைலிங் வேலை எப்படின்னு வந்து கற்றுக்கிட்டேன். ஃபைலிங் வேலை ஃபுல்லாகவே இப்போதைக்கு ஃபைலிங் வேலை ஃபுல்லாகவே தெரியும். வந்து அந்த சப்ளை கம்பெனி வந்ததுக்கு அது ஒரு பெனிஃபிட்டு. சிங்கப்பூர் ஃபுல்லாக நல்லா அந்த சப்ளை கம்பெனியில் எப்படின்னா லோரி எதுவுமே இல்லை, நாங்கள் பஸ்லேயே போயிட்டு பஸ்லேயே வந்துக்கிறதேன். பஸ் சார்ஜ் எல்லாம் நம்ம கொடுத்துருவாங்க. அதனால என்னென்னா சிங்கப்பூரில் நம்ம ஓரளவுக்கு ஃபுல்லாக ரெண்டு ஒரு சார்ஜ் எங்கெங்கே எப்படி ஒரு கம்யூனிகேஷன் தான். யார் யாரை அனுபவம் நிறைய கற்றுக்கிட்டீங்க. புதால நம்ம பாதுகா பஸ்ஸில் போகும்போது புதால பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்டேஷன் எம்ஆர்டி ஸ்டேஷன் போனோம்னா அங்கே ஏதாச்சும் தமிழ் சப்ளை கம்பெனி வேறு கம்பெனிலேருந்து ஆள் வருவாங்க, அதே கம்பெனியில் ஆள் இருப்பாங்க. அதான் நம்ம நிறைய டீட்டெயில் கேதர் பண்ணலாம், நம்ம நிறைய கற்றுக்கலாம். வெளியில் போனால் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் வெளியில் போனாதான் நம்ம கற்றுக்க முடியாதா இருந்தாலும் உள்ளே நம்ம ஓகே நம்ம கம்பெனிக்கு வந்தால் நம்ம வேலையை ஒண்டி பார்த்தோம்னா ஒன்றுமே கற்றுக்க முடியாது. எதுவும் கோர்ஸ் பண்ணீங்களா? கோர்ஸ் வந்து நான் ஒரு 6 மாதம் அந்த கம்பெனியில் நான் கோர்ஸ் பண்ணுறேன்னு கேட்டேன். கோர்ஸுக்கு அனுப்ப மாட்டேன்டா சூப்பர்வைசர். அதுக்கப்புறம் இந்த சப்ளை கம்பெனிக்கு வந்தேன். வந்து 6 மாதத்தில் 2 கோர்ஸ் பண்ணேன். என்னென்ன? பிசிஎஸ். அதான் சிங்கப்பூரில் மெயின், அதான் பேசிக்கு. நம்ம எந்த ஜாப் உள்ள நுழையிறந்தாலும் பிசிஎஸ் வந்து ஃபஸ்ட்டு மெயின். பிசிஎஸ்னா என்ன? பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பர்வைசர். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பர்வைசர். ஓகே. அதுக்கப்புறம் மேனேஜர். எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு? பிசிஎஸ்க்கு வந்து 275 வெள்ளி, 4 நாள் கோர்ஸு. ஓகே. நம்ம கோர்ஸ் போகிறாருந்தா சிங்கப்பூரில் போகிறாருந்தா சண்டே போக முடியும். நம்ம ஏன்னா ஒர்க்கிங் டேயில் நம்ம போக முடியாது. ஒர்க்கிங் டேயில் வந்து கம்பெனி அலோட் பண்ண மாட்டாங்க. சண்டே நமக்கு ஹாலிடே அப்படின்னா நம்ம சண்டே போய்க்கலாம். ஓகே சரி. அப்புறமேட்டு என்னாச்சு? அதுக்கப்புறம் இந்த இதில் முடிஞ்சதுக்கப்புறம் ரினியூவலுக்கு வந்து அவங்க 3000 வெள்ளி கேட்டாங்க. 3000 வெள்ளிலாம் என்னால் கட்ட முடியாது, நான் ஊருக்கு போனேன் சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் அண்ணன் ஒரு ஆள் ரெடி பண்ணி திருப்பி இன்னொரு கம்பெனிக்கு வந்து இப்போ அந்த கம்பெனியில் தான் இப்போ 2 வருஷமாக பார்த்துட்டு வேலை பார்த்துட்டு. சரி. இது வரைக்கும் இப்போ நீங்கள் எத்தனை கம்பெனி மாறிடுச்சு? ஏன் பரமிட்டை ஸ்கேன் பண்ணால் ஃபஸ்ட்டு ஐபி போடுறது எனக்கு ஒரு கம்பெனி. அதுக்கப்புறம் நான் இப்போ நான் ஃபஸ்ட்டு வேலைக்கு ஜாயின் பண்ண கம்பெனி ஒரு கம்பெனி. அதுக்கப்புறம் இந்த சப்ளை கம்பெனிக்கு வந்தேன். அந்த 1 வருஷத்துலேயே 3 கம்பெனி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த இதில் வரும்போது அங்கே ஐபி போட்டது வந்து அந்த ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி அண்டரில் தான் வேலை பார்த்துக்கணும் தான். திருப்பி அதை வந்து அப்படியே மெயின் கோனுக்கு மாற்றினாங்க. இப்போ மெயின் கோன் இதில் போயிட்டு இருக்குது மொத்தம். இப்போ என் பர்மிட்டில் வந்து இன்னும் 3 வருஷம் முடியல, ஆனால் 5 கம்பெனி இருக்குது. 5 கம்பெனி மாறிட்டீங்க. 5 கம்பெனி ஸ்கேன் பண்ண நம்ம பர்மிட்டை ஸ்கேன் பண்ணாவே நமக்கு என் நேமை போட்டு என் பின் நம்பர் போட்டு ஸ்கேன் பண்ணவே 5 கம்பெனி காமிக்கும். சரி. இப்போ இந்த கம்பெனிக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு என்ன ஒர்க் பார்த்தீங்க? இந்த கம்பெனிக்கு வந்ததுக்கு ஃபஸ்ட்டு உடனே நான் ரீபர் ஒர்க் தான் பார்த்தது. அதாவது கம்பி வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. கம்பி வேலை கஷ்டமாக தான் இருந்துச்சு. கஷ்டமாக தான் இருக்கு. சரி. இவ்வளோ படிச்சுட்டு இந்த மாதிரி இவ்வளோ கம்மியாக கீழே வேலை பார்க்குறேன்னு உங்களுக்கு வருத்தமாக இல்லையா? நான் ஏன்னா நான் கோர்ஸ் 2 கோர்ஸ் பண்ணியிருந்தேன், எனக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. ஏன்னா நம்மகிட்ட என்னோட டிகிரி சர்டிஃபிகேட் இருந்துச்சு. சிங்கப்பூர் கோர்ஸ் 2 கோர்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். சரி. அதனால் நான் எப்படியாவது நம்ம உள்ளே வந்துடலாம்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. அது மாதிரி அண்ணன் ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணார். அதுக்கப்புறம் நான் இது மாதிரி மேனேஜர்கிட்ட சொல்லியிருந்தேன், மேனேஜரும் ஹெல்ப் பண்ணாங்க. அதனால நீங்கள் என்ன போஸ்டிங்கில் இருக்கீங்க இப்போதைக்கு? நான் சைட் இன்ஜினியர் ஆகிறேன். வந்து எத்தனை வருஷம் ஆகுது இந்த கம்பெனிக்கு வந்து? நான் இப்போ 1.5 வருஷம் தான் ஆகுது. 1 வருஷத்தில் 1 வருஷம் ஃபுல்லாகவே ரீபார் வேலை தான் பார்த்தேன். இந்த அந்த இதில் வந்து எனக்கு உள்ள மேனேஜர் வந்து என்னென்னா அதில் அந்த 1 வருஷம் அவருக்கு வந்து டார்கெட் இது. 1 வருஷத்தில் வந்து 8 மாதத்தில் முடித்தாச்சு அந்த வேலை. 8 மாதம் முடித்ததுக்கப்புறம் நான் என்னை ஏதாவது கோர்ஸ்க்கு அனுப்புங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். கோர்ஸ்க்கு அவர் அனுப்பும்போது ஸ்கப்பலின் சூப்பர்வைசர் பண்ண சொன்னார். ஸ்கப்பலின் சூப்பர்வைசர் பண்ண சொன்னால் எனக்கும் சிவில் இன்ஜினியருக்கும் அந்த கப்பலின் சூப்பர்வைசருக்கும் எந்த வித சம்மந்தமே இல்லை. எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நம்ம எதாக இருந்தாலும் நம்ம பேசணும், வெளிப்படையாக பேசணும். அதான் இப்போ நம்ம மேனேஜர்கிட்ட இருந்தாலும் பயப்படாமல் பேசணும்னா, நம்ம ப்ராஜெக்ட் மேனேஜர்ட்டு இருந்தாலும் யார்கிட்ட இருந்தாலும் நம்ம பயப்படாமல் பேசினா தான் நமக்குள்ள நமக்குள்ள ஸ்பேஸ் வந்து நம்ம கொடுப்பா. சரி ஓகே, ஏதோ அவனுக்குள்ள ஏதோ டேலண்ட் இருக்கும், சரி நம்ம ட்ரை சரி நம்ம
பார்ப்பான் எப்படி என்ன பண்ணுறான்னு பார்ப்போம்னா அப்போ தான் அவங்க ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. கிடைக்கிற சான்ஸை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த அதே வேலை நம்ம ஃபாலோ பண்ணி போக முடியாது. அப்போ அந்த இதுலேருந்து உங்களை இங்கே இப்போ இந்த சூப்பர்வைசர் அசிஸ்டன்ட் இன்ஜினியராக மாற்றிட்டாங்களா? இப்போதைக்கு நான் சைட் இன்ஜினியராக இப்போ இருக்கிறேன். சைட் இன்ஜினியர் இங்கே நம்ம இது வந்து ஃபேக்ட்ரி, ஃபுல்லாகவே ஃபேக்ட்ரி ஒர்க்கு பார்த்துக்குவோம். ஃபேக்ட்ரி ஒர்க்கு பார்த்துட்டு இது இல்லாமல் நாங்கள் வந்து சிட்ஃபில் அடிப்போம். சிட்ஃபில் அடிக்கிறதுக்கு வந்து நம்ம அங்கே சூப்பர்வைசர் இருப்பாங்க, நம்ம போய் ஒன்லி இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறது தான். இந்த ஷிஃப்டில் இத்தனை மீட்டரில் வரும், இந்த இவ்வளோதுக்கு டவுன் பண்ணணும், இவ்வளோதுக்கு டவுன் பண்ணி அடிக்கணும், நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறது தான். இப்போதைக்கு நீட்டாக போயிட்டு இருக்குது. இப்போ புதுசாக வர்றவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? கான்ஃபிடென்ட் வேணும். கான்ஃபிடென்ட் வேணும் புதுசாக வர்றதுக்கு. நம்ம படிச்சிருந்தாலும் ஓகே, நம்ம படிச்சிருக்கிறோம்னா மஸ்ட்டு வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து என்ன பண்ணுறதுனா வந்து சம்பளத்தை தான் எதிர்பார்ப்பாங்க. ஓகே, சம்பளம் எதிர்பார்க்க எல்லாருமே சம்பாதிக்கிறதாகிறோம், ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சம்பளத்தை எதிர்பார்க்குறோம்னா நம்ம அதுக்கு தக்கன நம்ம இப்போ நம்ம இதுக்கு இப்போ ஓகே படிக்காத ஆளுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. படிச்சிருக்கிற ஆள் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்தோட நம்ம கோர்ஸை பண்ணிடணும். நமக்கு தேவையான கோர்ஸ் வந்து மஸ்ட்டு வந்து பிசிஎஸ் மேனேஜர் ஒர்க்கனேட்டு, இது ரெண்டும் மஸ்ட்டு. ஒரு சிவில் இன்ஜினியராக முடிச்சிருந்தாலும் சிவில் இன்ஜினியர் பண்ணியிருந்தாலும் மஸ்ட்டு இது வேணும். அது மாதிரி வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்டு அப்படி ஏதாவது முடிச்சிருந்தாலும் மஸ்ட்டு பிசிஎஸ் வேணும். இதை இதுதான் சிங்கப்பூரோட பேசிக்கு வந்து பிசிஎஸ் மஸ்ட்டு. அவர் சொன்னது வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறையா எடுத்தோம், பட்டு அது வந்து சரியாக வந்து என்னால் எடுக்க முடியலை. ஸோ வந்து இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு இன்டர்வியூவும் கூட, இந்த அளவுக்கு எடுக்கிறது இதுதான் முதல் இன்டர்வியூ. அதனால் வந்து சில பல குறைகள் இருக்குது வீடியோவில். ஸோ வந்து அதை வந்து நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது ஒரு ஜென்ரல் ஒர்க்கராக ஒரு சிவில் இன்ஜினியரிங் முடித்து ஊரில் வந்து இன்ஜினியராக வேலை பார்த்த ஒருத்தர் வந்து ஜென்ரல் ஒர்க்கராக வந்து டெஸ்ட் அடிச்சுட்டு சிங்கப்பூருக்குள்ளே என்ட்ரி ஆகி, ஏன்னா எஸ்பாஸில் வர்றது கஷ்டம் அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிட்டு ஜென்ரல் ஒர்க்கராக என்ட்ரி ஆகி ஒரு சாதாரண வேலையில் சேர்ந்து அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா தமிழனுக்கு தமிழனே, சில இடங்களில் அப்படி தான் நடக்கும். ஏன்னா நம்ம இடத்துக்கு வந்துட்டோன்னா நம்ம வேலை போயிருமே அப்படின்னு பயந்துக்கிட்டு அவரோட வேலையை காப்பாற்றிக்கிறதுக்காக அவரோட சூப்பர்வைசர் அவரை முன்னேற விடாமல் தடுத்தும் இவர் அங்கே போராடி அதுக்கப்புறம் சப்ளை கம்பெனிக்கு வந்து, சப்ளை கம்பெனின்னா வேலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்படி இருக்கப்போ வந்து சப்ளை கம்பெனிக்கு வந்து அங்கேயும் வந்து இவரை ப்ரூஃப் பண்ணி, அதே டைமில் இவருக்கு கிடைக்கிற டைமில் இவர் கோர்ஸ் பண்ணி லீவு நாட்களில் கோர்ஸை பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஒரு நல்ல கம்பெனிக்கு வந்து இப்போ வந்து ஒரு சைட்டு இன்ஜினியராக இருக்கிறாரு. அவரோட பர்மிட்டில் வந்து சைட் இன்ஜினியர்னு வந்துருச்சு. ஸோ வந்து ஒரு ஜென்ரல் ஒர்க்கராக டெஸ்ட் அடித்து வந்து சைட் இன்ஜினியராக ஆயிருக்காரு. இப்போ அவர் ரினியூவல் சைன் பண்ணார்னா சம்பளமும் ஏறிடும். அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்தது வந்து 18 வெள்ளிக்கு வந்தார், இப்போ $3 ஃபஸ்ட்டு வருஷத்தில் சம்பளம் ஏற்றிட்டாங்க. ஆனால் அந்த $3 சம்பளம் ஏற்றையில் அவர் ஜஸ்ட்டு கம்பி தூக்கிக்கிட்டு இருந்தார், கம்பி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆனால் வந்து இப்போ வந்து இன்ஜினியர் ஆகிட்டார். சில கம்பெனிகள்லாம் அந்த ரினியூவல் டைப்பில் தான் சம்பளம் ஏற்றுவாங்க. இவருக்கு இன்னும் 2-3 மாதத்தில் ரினியூவல் வரப்போது இவருக்கு ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கும். போக போக இவருக்கு எஸ்பாஸ் கிடைக்கவும் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வெளியிலலாம் வேறு கம்பெனி இன்டர்வியூ போனார்னா இவர் சைட் இன்ஜினியர்னு பர்மிட்டில் ஏறிடுச்சு. அதனால் வந்து இவருக்கு எஸ்பாஸ் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எஸ்பாஸ் நான் படித்த வேலைக்கு தான் போவேன், அது என்னமோ ஒரு காமெடியாக தான் சொல்லுவாங்களே, எனக்கு அதுதான் வேணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு உள்ளார வந்து உங்களை நீங்களே டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து எந்த உயரத்துக்கும் போகலாம் அப்படின்றதுக்கு வந்து இவர் வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனு. ஸோ இது மாதிரி வந்து நீங்களும் வந்து இதிலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட பாடத்தை வச்சு உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றத வச்சு, நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்றத வச்சு அதுக்கு தகுந்தமான கோர்ஸுகளை படித்து டக்கு டக்குன்னு நீங்கள் முன்னேறிக்கிட்டே போகணும். அவர் வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யாராக இருந்தாலும் நீங்கள் தைரியமாக பேசணும், உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வேணும், நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க, உங்கள் படிப்பில் நம்பிக்கை வைங்க, உங்கள் மேலே நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. யாராக இருந்தாலும் தைரியமாக பேசுங்க, உங்கள் சூப்பர்வைசராக இருக்கட்டும் பாஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நீங்கள் தைரியமாக பேசுங்க, நான் இந்த மாதிரி இந்த இது படிச்சிருக்கேன், எனக்கு வந்து இந்த வேலை கொடுங்க நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேளுங்க, அப்போ என்னை கோர்ஸ் அனுப்புங்கன்னு சொல்லி நீங்களே கேட்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவர் சொன்னார். ஸோ வந்து இதிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத வச்சு உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறதுக்கு இந்த வீடியோவை பயன்படுத்திக்கோங்க, ஓகேங்களா? இது மாதிரி இன்னும் அடுத்தடுத்து வந்து நிறையா பேரை இன்டர்வியூ பண்ணுறேன். சேஃப்டி குவாடினேட்டர் வந்து இன்டர்வியூ பண்ணலான்ட்ருக்கேன், அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். இது மாதிரி வந்து ஒவ்வொருத்தங்களை பற்றியும் நான் இன்டர்வியூ பண்ணி வந்து உங்களுக்கு வீடியோஸ்லாம் போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.